மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போரை விரிவுபடுத்த நெத்தன்யாகு. மேற்குலக நாடுகள் சதி. எடகன் கூட்டச்சாட்டு. ஆஸ்திரேலியாவில் தர இறங்கினார் விக்கிலீக்ஸ் அதிபர். 20 மேற்பட்ட படைகள் மரணம். ஹிஸ்புல்லா அண்ட் இஸ்ரேல் போரை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்கின்றன. ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர், இஸ்ரேலுடன் நாங்கள் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ள மாட்டோம் என ஐரோப்பாவின் 61 வீதமான தொழில் நிறுவனங்கள் கருத்து. இவை பிரதான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகள் எங்கும் போரினை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் மேற்குலக நாடுகள் திட்டமிட்டுள்ளதாக துருக்கிய அதிபர் எடகோன் அவர்கள் கருத்துரைத்துள்ளார். இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தினை மத்திய கிழக்கு நாடுகள் எங்கும் பரப்பி அதனூடாக பாரிய அழிப்பை மேற்கொள்ள இவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். தொடரும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உடனடியான சமரச தீர்வை ஏற்படுத்த இவர்கள் முனியாது. மத்திய கிழக்கெங்கும் போரினை விரிவுபடுத்தி அந்த நாடுகளுக்கும் பேரழிவை ஏற்படுத்த முற்படுகிறார்கள் என துருக்கிய அதிபர் எடகோன் அவர்கள் இப்படி தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை மேற்கொள்ள மாட்டோம் என ஐரோப்பாவின் 61 தொழில் நிறுவனங்கள் தெரிவிப்பு. இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலைகளையும் பாரிய அத்துமீறல்களையும் செய்து வருவதாகவும், அதனால் இஸ்ரேல் நாட்டுடன் 61 வீதமான ஐரோப்பிய நாடுகள் தொழில் வர்த்தகங்களை மேற்கொள்ள மாட்டோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டால் அது தமது நாடுகளுக்கு பெரும் ஆபத்தையும் இன்னல்களையும் விளைவிக்கும் என்பதால் அவர்கள் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக தற்பொழுது அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளனர். இந்த அறிவிப்பானது இஸ்ரேலுக்கு கிடைக்கப்பெற்ற முதலாவது வர்த்தக பொருளாதார நெருக்கடியாக காணப்படுகின்றது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா என்பன சர்வதேச ரீதியில் போரினை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதான குற்றச்சாட்டினை ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த போரினை விரிவுபடுத்தும் ஊடாக சர்வதேச அளவில் இந்த யுத்தம் மிகப்பெரும் தீவிரத்தை காண்பிக்கும் நோக்குடன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா என்பன தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நடத்துகின்ற இனப்படுகொலைகள் மற்றும் அத்துமுறை அனைத்து நடவடிக்கைக்கும் ஜெர்மன் பாரிய உதவியினை இஸ்ரேலுக்கு வழங்கி வருகின்றது. இஸ்ரேலை கட்டுப்பட மறுத்து தற்பொழுது பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடுகின்றவர்களுக்கும் அதனுடைய ஆதரவாளர்களுக்கும் எதிராக தற்பொழுது ஜெர்மன் இவ்விதம் கருத்துரைத்துள்ளது அரபிய நாடுகளின் எதிர்ப்பை இவர் சந்தித்துள்ளதாகவே பார்க்க முடிகின்றது. ஈரானில் தேர்தலை நடத்துவதற்கு 220,000 காவல்துறையினர் தயாராக உள்ளதாக ஈரான் அறிவிப்பு. ஈரானுடைய அதிபர் உலங்கு வானூதி விபத்தில் பலியானதை அடுத்து தற்பொழுது ஈரானில் புதிய தேர்தலை நடத்துவதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 220,000 காவல்துறையினர் தேர்தலை மேற்கொண்டு நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும், மக்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தி மக்கள் சுமூகமான முறையில் வாக்குகளை அளிப்பதற்கு தயார் செய்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் இடம்பெறுகின்ற இந்த வேளையில் ஈரானுக்குள் பாரிய குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தவும் தீய சக்திகள் மேற்கொண்டு வருவதான நடவடிக்கையும் சமீப நாட்களில் வெளியாகிய வண்ணம் உள்ளது. ஈரானுடைய எல்லை ஊடாக ஈரானுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த முற்பட்ட ஆயுததாரிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த தேர்தலில் பாரிய குண்டுவெடிப்புகள் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதை இவை எடுத்து காட்டுகின்றன. விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் அசஞ்சே அவர்கள் தாய்லாந்து பயணித்ததை அடுத்து தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் தரையிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகால சிறை தண்டனை அனுபவித்த அவர் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் தரையிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் ஊடாக சிறப்பு விமானம் ஊடாக லண்டனிலிருந்து தாய்லாந்து பயணித்த அவர் அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்றுள்ளதாகவும், அங்கிருந்து அடுத்ததாக ரஷ்யாவுக்குள் நுழைவார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் அருகிலேயே தற்பொழுது ரஷ்யாவின் அருகிலேயே தற்பொழுது ஆஸ்திரேலியா காணப்படுவதால் ரஷ்யாவுக்குள் தரைவழியாகவோ அல்லது வான்வழி ஊடாகவோ அவர் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. நைகர் பகுதியில் அரச இராணுவத்தினருக்கும்
ஆயுத குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த யுத்தத்தில் 20 மேற்பட்ட அரச படைகள் பலியாகியும் ஒரு அப்பாவி சிவிலியன் பலியாகியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிகர் பகுதியில் அரச இராணுவத்தினருக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையில் நீண்டகாலமாக யுத்தம் இடம்பெற்று வருகின்றது. இந்த உள்நாட்டு யுத்தத்தினை அடுத்து தமது மக்களின் விடுதலைக்காக போராடி வருகின்ற ஆயுத குழுக்கள் அரச இராணுவ படைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதிலேயே 20 படைகள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நேரம் முடிந்திருந்து எமது செய்திகளை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். என்றும் உங்கள் நண்பன் வன்னி மைந்தன்.